வெல்கம் டு சோமி செஃப் சேனல். இன்னைக்கு வந்து ரொம்ப சுவையான புளியங்காய் சட்னி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளியங்காய் சட்னி செய்யறதுக்கு இஞ்சி, பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒன்று சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு காரம் நல்லா கம்மியாக வேணும், அதனால ரெண்டு சேர்த்துருக்கேன். அப்புறமா தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உடச்ச கடலை, கொஞ்சம் உப்பு. இப்போ புளியங்காவை நம்ம தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ நைஸாக இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். நீங்கள் அரைக்கும் போது லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், கடுகு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் எண்ணெய். இப்போ வாங்க தாளிக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடானதோ அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயிலை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கடுகு, கருவேப்பிலை, ஊத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டுடலாம். இப்போ தாளிச்சத்தை இதில் கொட்டிடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான புளியங்காய் சட்னிலாம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோமி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.